ஆண்கள் வயிற்றில் பரவும் கொழுப்பு படலம். ஆண்களுக்கு தொப்புள் பகுதியில் கொழுப்பு சேருவது ஆபத்தான விஷயம். ஆனால் பெண்களுக்கு பின்பக்கத்திலும் தொடையிலும் சேருவதால் பெரிய தீங்கு ஏதும் ஏற்படாது. ஆண்களுக்கு கொழுப்பு அடிவயிறு சிறுகுடல் பகுதியிலும் திரளும். கொழுப்பு தசை சுவர்களுக்கு உள்ளேயும் பரவி குடல்களையும் மற்ற உறுப்புகளையும் மூடியிருக்கும். இதனால் அறுவை சிகிச்சை செய்ய நேரும். வயிற்றை திறந்து பார்க்கிற போது எல்லா உள் உறுப்புகளையும் மஞ்சள் நிறத்தில் கொழுப்பு படலம் பாலம் பாலமாக மூடியிருக்கும். குடல் வாழையையோ பிற பகுதிகளையோ தொட்டு பார்க்க முடியாமல் இடைஞ்சல் செய்யும். அதை அறுப்பதும் கடினம், தைப்பதும் கடினம். பல பெண்களுக்கு எவ்வளவு முயன்றாலும் பின்பக்கங்களும் தொடைகளும் இழைக்காது. அவ்விடங்களில் உள்ள கொழுப்பு செல்கள் விடாப்பிடியானவை. தாய்மையுற்று சிசுவுக்கு பால் ஊட்டும் போது மட்டுமே பால் உற்பத்திக்காக தமது கொழுப்பு அமிலங்களை தந்து உதவும். சிசுக்களின் பாதுகாப்புக்காக இயற்கை இம்மாதிரி ஒரு ஏற்பாட்டை செய்துள்ளது. ஊட்டப்பற்றாக்குறை காரணமாக தாயின் உடலில் கொழுப்பு இருப்பு குறைந்து பாலில் சத்து குறைகிற நிலை ஏற்படுமானால் பின்பக்கங்களிலும் தொடைகளிலும் உள்ள செல்களிலிருந்து கொழுப்பு அமிலங்கள் விடுவிக்கப்பட்டு சத்து குறைபாட்டை ஈடு செய்கிறது. எனவே பெண்களை பொறுத்தவரை கொழுப்பு என்பது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்துவது இல்லை என்றும், ஆனால் ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என டாக்டர்கள் எச்சரிக்கிறார்கள்.